ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டி ஃபார் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70s 80s அண்ட் 90s ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்த ஆக்ட்ரஸ பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ராம்கி. இவர் 1987 2004 வரைக்கும் லீடிங் ஆக்டராக இருந்தார். இவர் பண்ண ஃபஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த மூவி வந்து 1987 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதை தொடர்ந்து 1988 செந்தூர பூவே அப்படிங்கிற மூவி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த மூவி மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார்னே சொல்லி சொல்லலாம். அந்த மூவியில் நடித்த நிரோஷாவை இவர் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறையா மூவிஸ் பண்ணியிருந்தார். தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பிரசன்ட்ல சப்போர்ட்டிங் ஆக்டரா இருக்காரு. தென் 2022 கூட பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அப்படிங்கிற இவரோட மூவி ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, செல்வா. இவர் 1990 முன்னாடி நடிகரா இருந்தாரு. 1991 ஆத்தா உன் கோயில் இல்லே அப்படிங்கிற படம் மூலியமா தான் இவர் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து தம்பி ஊருக்கு புதுசு, செண்பக கோட்டை, கோல்மால் போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆப்டர் லாங் டேஸ் வந்து இவர் மிஸ்கின் இயக்கத்துல 2010 யுத்தம் செய் படம் மூலியமா தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமூடி போன்ற பல படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, நவரச நாயகன் கார்த்திக். 1980 and 90 பிக்கஸ்ட் ஸ்டார் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இவரை சொல்லி சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இவர் முத்துராமன் அவரோட சன்னும் கூட. இவர் ஆக்டர் மட்டும் இல்லாம பிளேபேக் சிங்கராகவும் இருந்தாரு. அலைகள் ஓய்வுதலை படம் பாத்தீங்கன்னா 1981 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மூலியமா தான் இவர் அறிமுகம் ஆனாரு. அந்த காலகட்டத்தில் வந்த லவ் ஸ்டோரிஸ்ல அதிகமா நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். பிகாஸ் இவர் ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர். இதுவரைக்கும் 125 பிலிம்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. 4 பிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காரு. இவர் நடிச்ச படங்களே ரொம்ப ஃபேமஸா இருந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம், ஊமை விழிகள், அமரன், உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி மற்றும் மௌனராகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொண்ணுமணி போன்ற பல படங்கள்ல வந்து இவர் நடிச்சிருக்காரு. இப்போ பிரசன்ட்ல ஒரு சில மூவிஸ்ல வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரா கூட ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா அவரோட சன் கௌதம் கார்த்திக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன். இவர் 1977 கன்னட படம் மூலியமா தான் அறிமுகம் ஆயிருக்கு. அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா. சோ இவர் வந்து தன்னோட குருவா பாலு மகேந்திராவை தான் நினைக்கிறாரு. இவர் தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் தமிழ்ல ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா மூடு பண்ணி. இது 1980 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இவர் 80 மேற்பட்ட வெற்றி படங்கள்ல கொடுத்திருக்காரு. இவருக்கு மைக் மோகன், அப்புறம் வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்ட பேரும் உண்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல மோகன் நடிச்ச எல்லா படமும் 100 மேல ஓடும். சோ அதனாலதான் இவரை வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு கூட சொல்றாங்க. தென் இவர் மேடை பாடகனா நடிச்ச மூவிஸ் எல்லாம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதனாலதான் மைக் மோகன் அப்படின்னு கூட இவரை சொல்லி சொல்றாங்க. இவர் சிறந்த நடிகருக்கான அவார்டு வந்து 1982 வாங்கியிருக்காரு. இவர் நடிச்சு ஃபேமஸா இருந்த மூவிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விதி, 100வது நாள், ரட்டைவாள் குருவி, மௌனராகம், மெல்ல திறந்து கரதவு போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் 40 ஆஃப்டர் பாத்தீங்கன்னா இப்ப ஹரா அப்படிங்கிற ஒரு மூவில ஆக்ட் பண்ணிருக்காரு. அந்த மூவி பாத்தீங்கன்னா இந்த இயர் ரிலீஸ் ஆக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராமராஜன். இவர் 80s ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர் அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கடைசியில முழு நேர ஆக்டரா ஆனவர். இவர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்கன்னா மதுரையில 100 மேல ஓடி சாதனை படைச்சிருக்கு. இவர கங்கை அமரன் மற்றும் ரங்கராஜன் அவரோட கதாநாயகன் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இவரை வச்சு அதிக மூவிஸ் எடுத்திருக்காங்க. இவர் நடிச்ச மூவிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா எங்க ஊரு பாட்டுக்காரன், தங்கமான ராசா, ஊரு விட்டு ஊரு வந்து, நம்ம ஊரு நல்ல ஊரு, இது போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரு ஹீரோயின் அலினிய லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சோ இது வரைக்கும் பார்த்த ஆக்ட்ரஸ்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.